Hi and assalamu alaikum, welcome back to my channel Aattukutti Craft. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சூப்பரா சிம்பிளா ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போறோம். எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ரெகுலர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்ல நிறைய வேஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர்ஸ் வச்சு நீங்க சூப்பரா அழகா வந்துட்டு ஒரு பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சாரி, ஒரு பேப்பர்னு சொல்லிட்டேன், நிறைய பேப்பர் ஸ்டிக் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இது மாதிரி பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 5 to 6 பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்ஸ் ஃபுல்லாமே நான் வந்துட்டு பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம கிராஃப்ட்டுக்கு ரெடியாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்ச் கலர் A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட் எடுத்து இதை வந்து நம்ம அழகாக இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு லீஃபோட டெக்ஸ்சர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு லைட்டாக இப்படி கர்வ்டாக வளைச்சி கட் பண்ணிவிட்டு அப்புறமா லைட்டாக குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இந்த லீஃப் ஃபுல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். என்னடா லீஃபுன்னு சொல்லிட்டு ஆரஞ்ச் கலரில் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த கலரில் பண்ணாலுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். வீடியோட எண்டில் வந்துட்டு இதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். கட் பண்ணி முடிச்சுட்டு நான் மடிச்சிருக்க மாதிரியே நீங்கள் இந்த லீஃபை வந்து அழகாக இப்படி திருப்பி திருப்பி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லீஃபில் எப்படி ஒரு டெக்ஸ்சர் இருக்குமோ அதே டெக்ஸ்சர் வந்து இதில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி மடித்து விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ஒரு லீஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரியே பிளாக் கலர் ஸ்டிக்ஸும் லீவ்ஸும் வந்து நாம் வந்து கிராஃப்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் பிளாக் கலர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து லைட்டாக இப்படி வந்து நான் பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒட்டும் போது ஒரு ஸ்டெம் மாதிரி நம்மளுக்கு இது வந்து ஸ்டெம் மாதிரி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி இது எல்லாத்தையுமே இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணி நாம் வந்து ஒட்டிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆரஞ்ச் கலரில் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட ஒயிட் கலர் ஃபெவிகல் சாரி ஒயிட் கலர் A4 ஷீட் இருந்தால் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ஃபெவிகால் வச்சே ட்ரை பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் ஹார்ட்கன்லேயே பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்காதீங்க. இது நீங்கள் ஃபெவிகால் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு வீடியோ பர்பஸ்க்காக ஹார்ட்கன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது ஃபெவிகாலில் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இதை விட அதுதான் நல்லாவே நல்ல ரொம்ப நாளைக்கு ஸ்டிக்காக ஓட்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபெவிகால்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக மரத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நான் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாமே அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் அதே மாதிரியே நம்ம வந்து அசம்பிள் பண்ணி அழகாக வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு தண்டுக்கு வந்துட்டு 5 லீஃப் இருக்க மாதிரி நான் வந்து லீவ்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்துட்டு 1 by 1 கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒரு ஒரு இடத்துல மட்டும் நான் 5 லீவ்ஸும் ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு 3 லீவ்ஸும் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் ஒட்டிட்டு இந்த கிராஃப்டை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுருங்க. முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டி முடிச்சுட்டு இது மாதிரி எக்ஸஸாக இருக்க இந்த பீசஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க.
வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம பேக் சைட் திருப்பி டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணிடணும், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.